ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். போன சசங்களில் பார்த்தோங்க ஐயா, அதாவது 1985 அதாவது இப்போதைக்கு 65 வயசாகுது அவருக்கு, அதாவது அவரோட 30 வயசில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வயசு அப்போது வந்து ஒருத்தட்ட அந்த சுபிங் ஆணிட்ட அந்த சுழுமுனை தியானம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அந்த தங்கநர ஒளியை வந்து கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துருக்காரு. இப்போது நீங்களும் தீட்சையை பற்றி சொல்லியிருந்தீங்க, மேலும் அதை கொண்டு பார்க்கலாங்கய்யா. இதில் இன்னும் இன்னொன்றும் கொண்டு பார்க்கணுங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் தீட்சை கொடுக்குறோம், உள்ளுக்குள்ளே வந்து ஞானக்கண் தெரியும், ஒளி தெரியும், இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ஒளி பொருந்திய புத்தி அப்படின்லாம் கூட சொன்னீங்க. இந்த ஒளி இது நம்ம இந்த ஒளினா என்ன, அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது லைட்டு தெரியுது ஒளி தெரியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இப்போ இவர் சொல்கிற அந்த தீட்சையிலேருந்து இன்னை வரைக்கும் எப்பவுமே ஒரு ஞானிக்கு தான் தெரியும் அது என்ன விதமான என்ன உண்மையை உணர்ந்தால் தான் வந்து பொய் ஒளி எல்லாம் விழுந்துடும். புத்தி வந்து எப்படி வந்து சினிமா தியேட்டரில் ப்ரொஜெக்டருக்கும் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் ஒரு பூத கண்ணாடி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பூத கண்ணாடி தான் புத்தி இல்லைங்களா. இல்லாட்டி வந்து ஆக்சுவலாக அந்த சிடியிலையோ ஃபில்ம் ரோல்லையோ சின்னதாக தான் இருக்கும், அதை வந்து அது மேக்னிஃபை பண்ணணும், அதனால தான் வந்து அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் பூத கண்ணாடி. பூத கண்ணாடி போல் புத்தி வந்து ஒரு ஆன்ம பொருளுக்கும் பிரபஞ்சத்தையும் ரெண்டுமா இணைக்குது. எப்படின்னா வந்து ஆன்ம பொருள் அறிவு மயமே, அது தனி அறிவு மயம் இல்லை. புத்தியில் இந்த மாதிரி விழுந்து புரியுதா, புத்தி மேல் இப்போ நான் சொன்னேன் இல்லை பூத கண்ணாடின்னு சொன்னேன், சினிமா தியேட்டரில் பின்னாடி ப்ரொஜெக்டர் இருக்குது, அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பின் பக்கம் மேலே அந்த இது இருக்கும், அங்கேருந்து அந்த ஒளி கற்றைகள் படமாக வரும், அந்த இடத்துல எங்கேயும் தெரியாது கரெக்டா, நல்ல வெளுத்த ஸ்க்ரீன் திடமாக நிற்கணும், அங்கே அடர்த்தியாக நிற்கணும், அந்த ஸ்க்ரீனில் தான் நீங்கள் கதை கருவோட நல்லா பார்க்க முடியும். இல்லாட்டி வெறும் வெட்டார வெளியில் அப்படி தூவிச்சுன்னு வச்சுங்க என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அது மேலே விழுது, இது மேலே அந்த பூத கண்ணாடி மேலே விழுந்து பூத கண்ணாடி என்ன பண்ணுது அப்படியே மொத்தம் அந்த 70 mm ஸ்க்ரீன் தான் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கு பேனோரமிக்காக அப்படியே தத்ரூபமாக அப்படியே உண்மையாக காட்சிகளை ஒளி தூள ஒளி, இது தூள ஒளி புரியுதா. புத்தியும் ஜட சேர்க்கையினால ஆன்மா வந்து தூள ஒளியே கிடையாது, சூக்கும ஒளியும் கிடையாது, சூக்கும ஒளி புத்தி. ஓகே ஓகேவா, இந்த தூள பொருட்களோடு சேர்ந்து நான் இப்போ அதை பார்க்கிறேன், இந்த மூக்கு கண்ணாடியை பார்க்கிறேன்னா மூக்கு கண்ணாடியினுடைய ஜட அம்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னுடைய புத்தியில் வியாபகமாக இருக்குது, ஜட ஒளியும் பூதக்க இது என்னுடைய புத்தியில் இருக்கிற ஆன்மாலேருந்து வர ஒரிஜினல் ஒளியும் ஒரு க்ஷணத்தில் மிக்ஸ் ஆகி இதை தான் நான் பார்க்குறேன் தவிர ஆன்மாவை பார்க்கல புரியுமா. எனக்கு ஒளி கொடுப்பது எதுன்னு நான் எனக்கு தெரியவே தெரியாது, இந்த பிரபஞ்சத்தில் ஞானியை தவிர யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்க சொல்லி கொடுக்குறாங்க வேற புரியுதா. அப்போ என்ன ஆகும், அவங்க புத்தி பூரா அடசலாக வந்து படித்தவைகள் கேட்டவைகள் பலவிதமான அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு அந்த குருடர்கள் வந்து யானையை பார்த்த விதம். ஏன் ரமண மகரிஷி அறுதிட்டு சொல்றேன், ஏன் புத்தர் பெறான் அறுதிட்டு சொல்றேன், ஒரிஜினல். நீங்க எடுத்து வச்சனாமிரதம் படிச்சு பாருங்க, உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத உள் விஷயங்கள் தான் வரும் கரெக்டா, அப்சல்யூட்டா உள் விஷயங்கள் வரும், அது வந்து எங்கேருந்தோ எடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அப்படியே உள்ள பார்த்துட்டு இருக்கிறத பேசிக்கிட்டே இருப்பார் சொல்லுவார், வரவங்களுக்கு ரொம்ப சகஜமா சொல்லுவார். நம்ம சத்சங்கங்கள் என்ன பண்றோம், சும்மா எடுத்த உடனே என்னன்னா என்னன்னு எடுத்து கையில பிடிச்சு காமிக்கிறோம், டேபிள்ல பிரிச்சு போடுறோம். எப்படி ஒரு மெக்கானிக் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெக்கானிக் வந்து வெறும் வண்டி சவுண்ட்லயே சொல்லிவிடுவார் வண்டியில அது ப்ராப்ளம்னு விடுவார், பிஸ்டன் ரிங்ஸ் போயிருக்குன்னு விடுவார், இல்லாட்டி இது போயிருக்குன்னு எக்ஸாஸ்ட் போயிருக்குன்னு இல்லையா, இல்லாட்டி கார்பரேட்டில் அடைப்புன்னு வார், எல்லாமே சவுண்டில் சொல்கிறான் எக்ஸ்பர்டீஸ். அதை போல் ஞானின்றவர் என்ன உள்பொருள் என்ன அதுவாக உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் இங்கே என்ன கடமுடா மூணுத்துலேயும் வருதுன்றது அவர் சொல்லிவிடுவார் எடுத்து உடனே, இதில் மனம் புத்தி அகந்தையில்
இதனால்தான் உலகமே நிற்குதுன்னு அவருக்கு தெரியுமே. இல்லாட்டி உலகம்னு ஒரு பொருள் இல்லையே. கனவு நனவு நிலைகளில் தானே இங்கே உலகம், தூக்கத்தில் எங்கெங்க உலகம். ஸோ அடியோட இல்லை இல்லை. அந்த 5 வருஷம் பகவத் வச்சனாமிரதமும் எடுத்து பாருங்க, ஒரே அடித்து தாக்குவார் எல்லாரையும். புரியுதுங்களா? எல்லாம் பிரமிச்சு தான் நிற்பாங்க. ஆனாலும் என்ன ஆகும், அவங்க புத்தி மூலமாக பார்க்கறதுனால இப்படி போயிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தூள பொருட்கள் புத்தியில் குறிப்பிட்ட ஃபோல்டர் ஃபைலாக நான் மூலமாக, நான் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே போய் வேகமாக ஜாயின் ஆகுது. இந்த பொருளை பார்த்து அபிப்பிராயம் வைக்குது, இந்த கண்ணாடி இருந்தால் எனக்கு இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுல நானுடைய பாவம் அது. புரியுமா? அது ஆக்சுவலாக ஆன்ம ஒளி. அது வந்து பிரிபடலைன்னா அது ஆன்ம ஒளி. ஆன்ம ஒளி இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒட்டு மொத்தமாக நான் இதுன்னு நினைக்கும் பொழுது இந்த கண்ணாடி எனக்கு பிடிக்கணும் பிடிக்காம போகணும், கரெக்டா? அதை பற்றி ஒப்பீனியன் இருந்து தான் ஆகணும். இப்போ இவரே 1985 அவர்கிட்ட போகிறார். அவர் வந்து இதை உபதேசிப்பவராக அவரும் இருக்காரு. ஸோ அவரை பற்றிய இவர்கிட்ட கருத்து இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அவரும் வச்சுட்டு இருக்காரு. புரியுதா? அவரும் ஞானம் சொல்லி கொடுக்கல, இவர் ஏதோ மேன்மையை தேடி போறாரு. வாழ்க்கையில் அப்போ என்ன இது பண்ணியிருந்தாரோ, எனக்கு இந்த ஞானியை பார்த்தா இவர்கிட்டையும் ஒரு தீட்சை வேண்டா, என் வாழ்க்கை இன்னும் மேன்மையடையும். ஸோ இன்னும் மேன்மையடையும் என் வாழ்க்கை அப்படின்னால நானுடைய தூள உணர்ச்சிகள். புரியுதா? இவர் போறதுக்கும் புத்தி தான் காரணம். புத்தியில் பதிந்த ஸ்தூல வாசனைகள் சுட்டறிவு பதிவுகளாக நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில். அந்த தர்ம சங்கடங்கள் இல்லைன்னா அந்த ஞானியை கூட ஒரு பார்த்துருக்க மாட்டார்ல. கண்டிப்பாங்க இல்லையா? ஸோ இங்க வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்வி வரைக்கும் அவரை நகத்தையும் வந்திருக்காது இல்லை. எல்லாமே மொத்தமா நகத்துவது என்ன, இந்த தூள பதிவுகளாக இருக்கிற புத்தியில பதிஞ்சிருக்கிற அந்த வாசனை திரட்சிகள் தான் வந்து இப்படி வந்துக்கிட்டு உருண்டு உருண்டு வருது. இது எல்லாமே சங்கடங்கள் தானே. இது எல்லாம் ஏன்னா விழிப்பு நிலைன்னு ஒரு நிலை இல்லை. ஆன்ம பொருள்ல இந்த மாதிரி பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இல்லை. அது தனி புத்தியினால் மனமாக விரிக்கப்பட்டு உலகமாக காட்சியாக தெரிகிறது. உலகம் சத்தியமாக தெரிகிறது. உலகம் ஏன் சத்தியமாக தெரிகிறதுனா என்னுடைய நான் உணர்ச்சி வந்து அங்கே தான் எனக்கு மேன்மை இருக்கு, நாளைக்கு தான் என்னுடைய மேன்மை இருக்கு, இன்னைக்கு நான் தர்ம சங்கடம், இன்னைக்கு நான் பயம், இன்னைக்கு நான் குழப்பம், இன்னைக்கு வந்து உறவுகள் சரியில்லை. புரியுதுங்களா? அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, இன்னைக்கு இப்போ நீங்க வந்து ஏதோ சும்மா இரு சொல்லறெல்லாம் சொல்றீங்க, இதை போய் பண்றதுக்கு கூட ஒரு மினிமம் கேரண்டி ப்ரோக்ராம் எனக்கு இல்லையே, கரெக்டா? அப்படிதாங்க. ஆனா சயின்ஸ் எப்படி இருக்கு? சயின்ஸ் பொதுவா விஞ்ஞானமாவே இருக்கு. ஆன்ம பொருளுடைய விஞ்ஞானம் விஞ்ஞானமாவே இருக்கு. ஸோ மீதி எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆகிடுறது. புரியுதுங்களா? இப்போ நம்ம இப்போ உங்களுக்கே வந்து இப்போ நான் இவருக்கு சொல்கிறேன், அந்த 1985 அன்றைய தேதிக்கு அவர் தீட்சை வாங்கும்போது அந்த இதே வேற விதமான காரணங்கள், கரெக்டா? ஏதேதோ குழப்பம், வாழ்க்கையை பற்றி அச்சம், 30 வயசு இளைஞனாக இருந்திருப்பார் அவர், கரெக்டா? அப்போ என்ன 1985 இப்ப 65 வயசுன்றாரு. சோ அப்படி இருந்திருக்கிற அந்த சமயத்துல வேற ஏதோ மனோநிலைகள் தானே. சோ இந்த மனோநிலைகள் எங்கிருந்து வருகின்றன, யாருக்கு வருகின்றன? உடம்புல இருந்து உலகத்துல அந்த நிலைகளுக்கு காரணமா இருக்கிற உறவுகள்ல இருந்து, பணத்தினுடைய பணமின்மையில இருந்து, ஆரோக்கியமின்மையில இருந்து, காலத்தை பத்தி அச்சத்துல இருந்து, நாளைக்கு என்ன ஆகுமோ எப்படி இருப்பேனோ, இதுல நான் நல்லதை அடையணும்னு இவர் நினைக்கவும், இந்த மாதிரி அவரை இந்த சங்கடங்களும் இந்த அதைரியங்களும் இந்த பயங்களும் இந்த உறவுகள் சரியில்லாமையும் இந்த உலகம் சரியில்லாமையும் அதுதானே இவருடைய மொத்த மனமா இருந்திருக்கு. ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா. சரி, இந்த மனத்தை தவிர உலகம் என்ன என்ன இருக்கு வேற? கண்டிப்பா ஒண்ணு. அந்த உலகமும் இந்த மனத்தை தவிர வேற என்ன இருக்கு? இதுதானே. ஸோ அட் எனி டைம் இதுதானே. 1985 இதுதான், 2019 சேம் இதுதான். ஸோ மனம்ன்றது வந்து 750 கோடி மக்களுக்குமே இப்படி தான். அதில் வந்து உணராதவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸாக தான் இருக்கும், அவங்களுடைய கருத்து கணிப்புகளாக இருக்கும் உள்ள ஆன்ம பொருளை பற்றி. ஆன்ம பொருள்னு ஒன்று இருக்கவே இருக்காது. இவங்களே நல்லது கெட்டதுக்குள்ள உச்ச நல்லது, புரியுதா? வரவருக்கு ஏற்ற நல்லது, வரவருக்கு ஏற்ற துன்பம் தவிர்க்கிற ஐடியா, வரவருக்கு ஏற்ற கஷ்டம் தவிர்க்கிற ஐடியா, வரவருக்கு ஏற்ற ஆரோக்கியமின்மையை தவிர்க்கிற ஐடியா,
இப்படின்ட்டு இதுக்குள்ளதான் ஆன்மீகமே கூட இருக்கும். இப்போ வந்து என்னுடைய புத்திக்கு நான் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவா வச்சுட்டு இருக்கேன் ஆன்மீகத்தையும், கரெக்டா? ஆன்மீகத்தை நான் எங்க தேடுறேன்? என் புத்திக்குள்ள ஏதான அகப்படாதா, யார் மூலமாகவாவது அகப்படாதா அப்படின்னு தான் நான் காத்தால எழுந்துக்கிறது இல்லைந்தே, கரெக்டா? அப்படி நான் எழுந்துக்கும் போது என் ஒய்ஃப் சண்டை போடுறா, இல்லாட்டி என் குடும்பத்துல யாரோ சண்டை போடுறாங்க, கணவன் சண்டை போடுறார், மனைவி சண்டை போடுறா, அம்மா சண்டை போடுறா, இல்லாட்டி வெளி உலகம் சண்டை போடுது, என்னென்னவோ கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ இந்த இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தை நானும் புத்தியில தேடிட்டு இருக்கேன், கரெக்டா? இப்போ இவங்களும் சண்டை போடுறாங்க, இப்போ வந்து இன்னும் நெருக்கடி தான் ஆகும். நெருக்கடி மாத்திரம் ஆகாது, இதுக்குள்ளதான விட தேடுவோம். நான் என்ன தேடுவேன்? சண்டை போடாத ஒரு சூழ்நிலையே என் ஒய்ஃபுக்கு, என் ஒய்ஃப் வந்து என் கூட சண்டை போடக்கூடாது, என் கணவன் வந்து என் கூட சண்டை போடக்கூடாது, என்னுடைய குடும்பம் என்னோட சண்டை போடக்கூடாது, வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் வந்து எனக்கு அன்பாவும் இதுவாகவும் செலுத்தணும். அப்படின்னா என்ன? இங்க இல்லை, ஆனா இதுக்குள்ளேயே அதே மனிதர்கள் கிட்ட, அதே சமூகத்துக்கிட்ட, இதை தவிர விழிப்பு நிலையம் ஒன்றும் இல்லை. இங்கே தான் நான் தேடுறேன் சொல்யூஷனை. அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்டிவாகவே தேடிக்கிட்டு இருக்கேன் ஆன்மீகத்தையும். ஆன்மீகம் எப்படி ஆப்ஜெக்டிவாக இருக்க முடியும்? அதுதான் ஆழ்ந்த உறக்கமாச்சே. திருப்பி ஆழ்ந்த உறக்கம்னு ஏன் ஞானியர்கள் சொல்றாங்க? இங்கே வந்து உலகம் சத்தியம் இல்லை, ஒரு பூத கண்ணாடி போன்றது தான் புத்தி. திருப்பி அந்த புத்தி மண்டைக்குள்ள கிடையாது, உங்ககிட்ட கிடையாது, அது சிக்னல் டவர் மாதிரி வந்துட்டு போகுது. நீங்க எழுந்துக்கும் போது தான் உங்களுடைய பிராரப்த வினைகள் வந்து டக்கு டக்குன்னு மேட்ச் ஆகுது. நேத்திக்கு அவன் எப்படி பிஹேவ் பண்ணான் அப்படின்னு காத்தாலேயே எழுந்து துக்கத்தோடு எழுந்துக்கிறீங்க. அங்க லிங்க் ஆகும் பொழுது நீங்களும் வரீங்க. சி, ஒரு சேர எழுந்துக்குதுங்க, எங்கேருந்து? தூக்கத்திலேருந்து. அப்படின்னா தூக்கம் என்ன? தூக்கத்துல கனவு நிலையம் இல்லை. அதாவது தூக்கத்துல கனவு வரலாம் வராம இருக்கலாம், நான் நல்ல ஆழ்ந்த உறக்க நிலையை சொல்றேன். அப்ப வந்து கனவு கொண்ட ஒரு வாழ்க்கை கிடையாது, நனவு கொண்ட வாழ்க்கையும் கிடையாது. அப்படின்னா அது என்ன நிலை? பரிபூர்ண நிலை தானே. அதுல இருந்து இது ஏன் வரணும்? ஏன் வரணும்னா, நீங்க புத்தி கொண்ட அருகதை கொண்ட ஒருவனாக துன்பத்தையும் கொண்டாடுறீங்க, இன்பத்தையும் கொண்டாடுறீங்க. துன்பத்தை கொண்டாடும் போது மேன்மைக்கோசரம் ஞானி கிட்ட போறீங்க. ஞானின்னு ஒருவர் ஏதோ சொல்ல போறாரு, அதனால நானும் இப்படி ஆக போறேன்னு நீங்க போறீங்க. அப்புறம் மற்றவங்களுக்கும் நீங்க போதிக்க ஆரம்பிக்கிறீங்க, எல்லாரும் போதிக்கிறாங்க, கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா குடும்பத்திலேருந்து எல்லாரும் எல்லாம் ஒரே அட்வைஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் எல்லாமே என்ன, அப்படி அப்படியே ஸ்டாக்டு ஃபைல்ஸ், புரியுதுங்களா? அந்த உணர்ச்சி வந்தோடனே இதை போய் நீ இப்படி பண்ணிடு அப்படி பண்ணிடுன்னு அவங்க உபதேசம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆன்மீகத்துக்கும் வந்துடும். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே வச்சுட்டு உட்காந்துட்டுருப்பார், உன்னை திடுக்கிடும்படி வச்சுட்டுருப்பார், புரியுதா? ஒரு ஊதுபத்தி அது இதெல்லாம் ஏற்றி வச்சு அப்படியே போட்டு மகோன்னதமாக வச்சு நிறையா வாலண்டியர்ஸ் எல்லாம் வேற நிற்க வச்சு, புரியுதுங்களா? அவர் கொடுக்க போகிறது என்ன? ஏதாவது யோகா கொடுக்க போகிறார் அவரு. இதே மாதிரி தீட்சைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு? புத்தி எப்படி பாரு, அப்படி பாரு, இப்படி பாருன்னு. எப்படி பார்த்தாலும் அப்படி பார்க்கிற விதமே வினைகள், கர்மாக்கள். அதுதான் நம்ம ஹார்ட் டிஸ்க்ன்றோம். பிரபஞ்சமே ஹார்ட் டிஸ்க்பா, சரியா? இப்ப ஒரு படம் போடுறேன், அதுல இருந்து புரிஞ்சுப்பீங்க. சரிங்க, சரிங்க. நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம். ஆமா, என்ன பாட்டு பார்த்தோம்? மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றில்லை உந்திப்பற, மார்க்கம் நேராகும் இது உந்திப்பற அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த இன்ஃபினிட்டி தான் உலகம்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி, இன்ஃபைனைட் காஸ்மாஸ், இதுக்குள்ளதான் என்னுடைய ஸ்தூல உடலும் எழுந்துக்கணும். அந்த ஸ்தூல உடலில் கூட நான் என்ன சொல்றேன், ஒரு டவர் மாதிரி இருக்கு பண்றேன், ஒரு சிக்னல் டவர் மாதிரி இருக்கு பண்றேன். நான் எழுந்து அது விழிப்பு நிலையில நான் எழுந்துக்கும் போதோ இல்லாட்டி கனவுக்கு ஆட்படும் போதோ இது வந்து சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுது அனுப்புதுன்றேன், கரெக்டா? ரிசீவிங் சென்டிங் ரெண்டும் நடக்குது. இதுல இருந்து வெளியும் போகுது, இதுக்கு உள்ளேயும் வருது சிக்னல்ஸ். இதுதான் இதனுடைய இது. அந்த சமயத்துல தான் நான் நானுன்றதே இருக்கு. டு ரிசீவ் அண்ட் டு சென்ட், அதாவது டு ரிசீவ் டு ரியாக்ட், புரியுதுங்களா? என்னை பார்த்து ஒருத்தர் திட்டினாங்கன்னா நானும் உடனே ரியாக்ஷன்,
சிக்னல் உள்ளே வருது. தூங்கிட்டு இருக்கிறவங்க ஒன்றும் கிடையாது, கனவு காண்றவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் தனியாக கனவுல உதவாங்கிட்டு இருக்கான், இல்லாட்டி இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இது வந்து எப்போ சிக்னல்ஸ் ஆன் ஆகுதோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆன்ம பொருள் இல்லை. ஞானி எப்படி இருப்பார்? அவர் முழுமையான அந்த பொருளாக தானே இருக்கணும். இதெல்லாம் கடந்திருக்கணுமா இல்லையா, அந்த சிக்னல் ரிசீவிங்கு சென்டிங் இதெல்லாம். ஸோ இந்த இன்ஃபினிட்டி, நான் வந்து ஒரே ஒரு மனிதனை பற்றி சொன்னேன், ஒரு புல்லும் அதுதான், ஒரு அணுவும் அதுதான், ஒரு மானும் அதுதான், ஒரு யானையும் அதுதான், ஒரு பசுவும் அதுதான். உணர்ச்சிகள் வரும், எமிட் பண்ணும், வெளிப்படுத்தும். உள்ளேந்து உணர்ச்சிகள் வரும், வெளிப்படுத்தும், உலகத்தை பார்த்து அதுக்கே ஃபிக்ஸட் உணர்ச்சிகளுக்கு ரியாக்ட் பண்ணும். புரியுதா? தேவையற்றதை ஒரு மாடு சாப்பிடாது, தேவையுள்ளதை சாப்பிடும். அது எல்லாமே ஃபிக்ஸட் உணர்ச்சிகளா இல்லையா? ஸோ ஒரு மாடுகிட்ட ஃபிக்ஸட் உணர்ச்சிகள் ஆர்டிஸ்க்குன்னுலாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம மாத்திரம் என்ன, தனி உணர்ச்சிகளுக்கு அப்படியே ஒரிஜினலாக உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எதாவது தனி அருகுதா இருக்கா? ஒருத்தர் என்னை பார்த்து திட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து அந்த சிக்னல் வந்து பேட் சிக்னல்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அதை பேடுன்னு நான் ரீசர்ச் பண்ணியிருந்தா தானே பண்ணுவேன். என்னை பார்த்து திட்டுறான் அவன், நான் எப்பேற்பட்டவனு உனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் அதை வெரிஃபை பண்ணுவேனா இல்லையா? நீ எடுத்து சொல்லு அப்படின்னுவீங்களா இல்லையா? அப்படின்னு சிக்னல்ஸை பற்றி இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் கூட உள்ளே பதிஞ்சிருக்கா இல்லையா? அப்புறம் அந்த உடலே வந்து தூக்கத்தில் இல்லை. இப்போ இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொண்ட உலகமாகவும் அது எழுந்துக்குது. ஒரு இதுதானுங்க மனம், இதுதானுங்க இன்ஃபினைட் காஸ்மாசம். ஸோ ஒரு சேர வந்து குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி அதை மெய்ப்பித்தலே நமது அனுபவங்களாக. புரியுதா? துக்கத்தை துக்கம்னு இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், புரியுதுங்களா? சந்தோஷத்தை இன்னும் சந்தோஷம் அனுபவிச்ச மாதிரி நினைக்கிறோம். ரெண்டுமே இல்லை, ஃபண்டமெண்டலாக இல்லை. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? இப்போ வந்து நான் வீட்டில் எனக்கே தலைவலி, எனக்கே என்னமோ சங்கடமான ஆஃபீஸில் அலுவலகத்தில் சங்கடத்தை பற்றி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் உறவுகளும் என்னோட சண்டை போடுறாங்க. சரி, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த ஊடகங்களால் தான் பிரச்சனைன்றதை வந்து இந்த இது நாள் வரைக்கும் ஆன்மீகம் அறிவிக்கலை. இவர் அறிவித்தார், எடுப்பார் இல்லை, போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ ஊடகங்கள்லாம் இருக்கிறதுனால, மீடியாலாம் இருக்கிறதுனால, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வகையில் ஏதோ ஒரு யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். அதில் உங்களோட உதவிகளெல்லாம் சும்மா நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வாங்கி வாங்கி போட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அது மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது உலகம் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது? இந்த மாதிரி மனமும் உலகமும் இரண்டு இல்லை. என்ன சொல்கிறாரு? எனக்கே தலைவலி, எனக்கே பலவிதமான ஆஃபீஸ் வேலை சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள். அதில் வீட்டில் இருக்கிறவங்களும் சுயநலத்தினால அவங்க அப்படித்தானே இருப்பாங்க? அவங்க அப்படி இல்லைன்னா தானே ஆச்சரியம். அப்புறம் இந்த மாதிரியான குழப்பங்களோ இதுவோ இல்லைன்னா ஒரு தனி மனிதனும் ஆன்மீகம் தேட மாட்டேன்றானே. இல்லாட்டி நான் உடனே என்ன கேட்குறேங்க, தலைவலி இல்லை இன்னைக்கு, கரெக்டா? இவர் அந்த கேள்வி கேட்குற அன்னைக்கு தலைவலி இல்லை, அன்பு மழையில் குடும்பம் ஓகேவா? ஆஃபீஸில் போனாலும் இவர் அப்படி அங்கீகாரம். இவருக்கு எதுக்கு சும்மா இரு சொல்லற தியானம், ஆன்மீகமே கூட எதுக்கு? ஸோ ஆன்மீகம் எதோட ஒப்பிடப்படுகிறது? திருப்பி சுயநலத்துக்கு சொன்னோம், கரெக்டா? அதுவும் என்ன, விழிப்பு நிலையில் காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கோமோ அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குமா, அது ஆன்மீகம் கொடுக்குமா அப்படின்ற அளவுக்கு தானே இன்னைக்கு சமுதாயம் தேடிக்கிட்டு இருக்கு, கரெக்டா? கரெக்டா? அதுக்கேத்த மாதிரி தானே சொல்லி கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய தேட்டம் வந்து 16 மணி நேரம் முடிச்சிருக்கீங்கன்னா 16x7 நாள், அந்த சோ மெனி அவர்ஸ்ல 112 மணி நேரமும் என்னமோ அந்த மணி நேரத்துல ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு ஆசிரமம் உங்களை கூப்பிடுது, ஒரு 20,000 ரூபாய் கூடுன்னுது, 50,000 ரூபாய் கூடுன்னுது. நீங்க ஆப்ஜெக்டிவா தேடுறதுனாலயே வச்சுதான் பார்ப்போமே, சூது விளையாடுற மாதிரி, கரெக்டா? உங்க புத்தியே கரெக்ட் ஆயிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில அந்த கேள்வி எப்படி கேட்க முடியும்?
என்னுடைய பெண்டாட்டியினுடைய இந்த சண்டை போடும் கூடத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அவள் அடித்தா கூட அதை அடிய வாங்கிக்கிட்டு எனக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு ஆன்மீகம் ஹெல்ப் பண்ணுமா? கரெக்டா? என் பாஸ் வந்து அடிக்கடி உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொன்னால் கூட அந்த பயமே எனக்கு ஏற்படாத எதனால் பண்ண முடியுமா? இப்படின்றதெல்லாம் தானே உன்னுடைய ஆப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸாக இருக்குது. அதுக்கு தான் ஆன்மீகம் தேடியிருக்கேன். ஸோ விழிப்பு நிலை ஆன்மீகத்தை நீ தேடும்போது விழிப்பு நிலை ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குறவர் தான் அங்கே இருப்பார். நீ இந்த பால் வந்தா இப்படி அடி, அந்த பால் வந்தா அப்படி அடி, நீ அவுட்டே ஆகக்கூடாதுன்னு நீ கேட்கற. அதுக்கு தான் எனக்கு ஆன்மீகம் வேணும்ற, இல்லாட்டி எனக்கு இந்த ஆன்மீகம் வேணான்ற பொருமா. ஸோ இங்க வந்து சாய்ஸ்ஃபுல்லா விழிப்பு நிலையில நீ ஏதோ ஒரு அதிகாரி மாதிரியும், எல்லாமே மிஸ்கன்செப்ஷன்ஸா இல்லையா, தவறுதலான புரிதல்களா இல்லையா? அடிப்படையில் தனி இருப்பே இங்க இல்லை, எல்லாம் சேர்ந்து உலகத்தோடு சேர்ந்து பதிந்த வாசனைகள் என்னை வந்து ஒரு ஏரியாவில், ஒரு குடும்பத்தில், ஒரு உறவுக்கு நடுவில், கணவனாகவோ நண்பனாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ அந்த தேசத்துக்கு பிரசிடென்ட் ஆகவோ அப்படியே ஆப்ஜெக்டிவாக ஒரு உருப்படி மாதிரி தானே என்னை எழும்ப வைக்குது. நம்மளே வேறு வேறு கதாபாத்திரம் போட்டுக்கிறோமா இல்லையா? காத்தால் எழுந்துக்கும் போது வீட்டில் வந்து தாத்தாவாக எழுந்துப்போம், அப்பாவாக எழுந்துப்போம், கணவனாக எழுந்துப்போம், அப்படியே எழுந்துப்போம். வெளியில் வந்தவுடனே வேற வேற கதாபாத்திரங்கள் மாறிக்கிட்டே இருக்க இல்லையா? நம்மகிட்டே மருதா, அவங்ககிட்டயும் மருதா இல்லையா? ஸோ இது வந்து அறிவில் தெரிவு தானே, மொத்த அறிவுமே புத்தியிலேருந்து தானே வெளில வரணும், அதுதானே போத கண்ணாடி. ஸ்க்ரீனுக்கும் ஃபில்ம் ரோலுக்கும் ப்ரொஜெக்டருக்கும் நடுவில் இருக்கிற பூத கண்ணாடி மூலமாக தான் நீங்கள் உலகமே வருது. அதுக்கு நான் தானே காரணம், அந்த பூத கண்ணாடி தானே நான். இந்த நான் நீ அருகதை ஆக்கிட்டேன்னா கிடைக்க போற விடையெல்லாம் கூட நீ அரு செட் பண்ணிட்டு தான் அர்த்தம். கரெக்டா? நீ ஒரு குரு கிட்ட போனா கூட எனக்கு அந்த தீட்சை கொடுங்க, எனக்கு இந்த தீட்சை வேண்டாம், நீயே சொல்லுவல்ல அப்படியா, இன்னொரு 25,000 எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு வரவர். அது கொஞ்சம் ஸ்பெஷலுங்க, அதை எடுத்து அப்படி கொடுத்துட முடியாது. அதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் நான் பவர்ஃபுல்லா உள்ள போயிட்டு வரணும் எங்கேயோ, அதுக்கு தனியா ஒதுங்கி உள்ள வாங்க. மொத்த சச்சங்கன்னா இங்க இந்த மாதிரிலாம் ஆன்மீகமே இல்லை, இந்த மாதிரி மர்மங்களே இல்லை. இப்ப நடக்கிற ஆன்மீகம் என்னங்க? புது சச்சங்கன்னா அப்படியே யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க, அதுல பிட்டு பிட்டா. அப்புறம் பிரைவேட்டா அவங்க கொடுக்குற தீட்செல்லாம் பணம் வசூலிக்கப்பட்டு உள் ரூமுக்கு வரவழைக்கப்பட்டு ஏதோ ஒரு படத்துல காவடியே இப்படி வருது. உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணுமா அந்த ரூமுக்கு போக வருவா, போட்டு நமுத்திடுவாங்க. அந்த மாதிரி புத்தியெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சிருக்கீங்க. காமன் சென்ஸ் இருக்க வேண்டாம். பெரிய பொருளை தேடும் போது, சரி பெரிய பொருளை கூட தேடல, இது எப்படிப்பா அவர் எனக்கு கொடுக்க முடியும்? என் பொண்டாட்டியை சண்டை போடாமல் இருக்கிறது அவர் எப்படி பண்ண முடியும்? அந்த சண்டை போடுற தன்மையை தப்புன்னு என் மேல் நானே விதைச்சுட்டு இருக்கிற அந்த இதை எப்படி நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இல்லை புரிஞ்சுக்கணும். பிரதிபலிப்புகள் மாதிரி புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி ஒவ்வொரு அணுக்ஷணமும் போயிட்டு இருக்கு. இது வந்து தூக்கத்து மூலமா நம்ம உணர்றோம். இன்னைக்கும் இந்த உடம்பு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பதிவுகள் எப்படி அன்எக்ஸ்டிங்விஷ்டு எனர்ஜி ஆச்சே? வீரியங்கள் கொண்ட நாட்டங்கள் தானே, அது எப்படி வராம இருக்கும்? தபால் முளைக்குது, அதுக்கு தெரியாதா? இப்படி ராத்திரி பூரா 6 மணி நேரம் தூங்குறியோ 8 மணி நேரம் தூங்குறியோ, அதுல உன்னுடைய கவலைகளை மட்டும் தனியா வச்சு சேம்பருக்குள்ள வச்சு காத்தால எழுந்து அடிவாக்குப்பா கிளம்புப்பா அப்படின்னு தனியா விடும் போது வேற ஒரு பாடியில உன்னை புறக்க வச்சு ஒரு 4 வயசுலேருந்து இதே பிடிவாதம், ஆகாத்தியம், கோபம், தாபம், அட்டகாசம், டாமினேஷன் எல்லாத்தையும் அங்க வரவழைக்காதா? ஸோ இங்கே வந்து ரொட்டேஷன், ஒன்லி ஃபார்ம்ஸ் சேஞ்ச். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு வாங்க, அதே சரக்கு புது பாட்டிலில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு விஷய சர்க்கிளாக போய்கிட்டே இருக்கு, நம்ம தான் உஷார்படுத்திக்கணும். அடுத்ததில் தொடருவோமா? கண்டிப்பாங்க. ஓகே.